இப்பொழுது இந்திரவிழாவுடைய சுருக்கத்தை பார்ப்போம். இந்திரவிழா எடுக்க வேண்டும் என்று ஐம்பெருங்குழு, எண்பேராயம், பெருமக்கள், அரசர்கள், எல் அரசனுடைய சார்ந்தவர்கள், சோதிடர்கள், விற்பன்னர்கள் எல்லாம் கூடி இந்திரவிழாவினுடைய கொடியேற்றத்தை, இந்திரனுடைய கற்பகத்தில் இருக்கக்கூடிய கோயிலிலே ஏற்றி விழா அறைந்து இந்திரனுக்கு காவிரியிலிருந்து புனித நதி கொண்டு வந்து திருமஞ்சனம் ஆட்டி பரவாயாக்கை பெரியவன் கோயிலிட்ட கோயில்களிலே பூசனைகளையும் வழிபாடுகளையும் செய்து யாகங்கள் செய்து யங்கங்கள் செய்து அப்புறம் சமண பள்ளிகளிலேயும் பௌத்த பள்ளிகளிலும் இருக்கின்ற அறவோர்களெல்லாம் அறவுரை சொல்லி அவர்கள் சொற்பொழிவு ஆற்ற விருந்துகள் இட சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை சிறைவீடு செய்ய ஒரு பக்கத்திலே குருவி இந்த குயிலுவம் மத்தளம் மேளம் போன்ற இசை கருவிகள் முழங்க விழா பட்டினப்பாக்க பகுதியிலே எடுக்கப்படுகிறது. மறுவொரு பக்கத்திலே மரக்குடி மகளிர்கள் வந்து அது மூதின் மகளிர்னா மரக்குடி மகளிர் நிவரம் சிறந்த குடியின் குடும்பத்திலிருந்து வந்த வந்த பெண்கள் வந்து காவல் பூதத்தின் கடைமுகத்திலே வந்து இருந்து பொங்கலிட்டு நினத்தோடு கூடிய சோரை படையல் செய்து அவரை துவரை மொச்சை போன்ற புழுங்கல்களை படையலிட்டு அந்த கோயிலிடத்திலேயே பொங்கல் வைத்து சோறிட்டு பூவிட்டு தூபதீபம் காட்டி துணங்கை குத்தும் குறவி குத்தும் ஆடை அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். மறுபாக்கத்து வீரர்களும் பட்டினப்பாக்கத்து வீரர்களும் ஒருங்கு சேர்ந்து அந்த காவல் பூதத்தினுடைய கடைமுகத்தில் வந்திருந்து அவர்கள் தங்களுடைய கருவிகளை உயர்த்தி ஆரவாரம் செய்து முரசு கொட்டி பலவாறு அந்த வழிபாடு செய்கிறார்கள். ஆடு கோழி போன்ற உயிர்ப்பலியிட்டு அங்கே பலிபீடத்திலே உயிர்ப்பலியிட்டு அங்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. அப்புறம் மறுபாக்கம் பட்டினப்பாக்கத்தினுடைய செய்தியை சொல்லுகிறார் இளங்கோவடிகள். அந்த விழாவிலே வந்து கலந்து கொள்ளுகின்றவர்களுடைய தன்மை, வீதிகளில் இருக்கக்கூடிய செல்வ பெருக்கு, கோவலன் எந்த குறிக்கோளும் இன்றி அவருடைய நட்பு வட்டமாக இருக்கக்கூடிய காமுகர்களையும் பாணர்களையும் கை கொண்டு அவன் வீதியிலே சென்று உலவி வந்து பொழுதுபோக்குகின்ற அந்த காட்சியை நமக்கு காட்டி அவனுடைய வீழ்ச்சிக்கு அவனுடைய நட்பு விட்டமே காரணம் என்பதை நமக்கு குறிப்பாக சொல்லி அதன் பின் அந்த நாட்டு இளைஞர்களெல்லாம் எவ்வாறு அந்த இந்திர விழாவை கொண்டாடி தன் மனை புகுந்தார்கள் என்பதை முடிக்கிறார். அப்படி முடிக்கும் காந்தத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த இந்திர விழா அன்றுதான் கதையை அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நவுத்திக்கிட்டே போவார் இளங்கோடிய. அந்த களத்தை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகும்போது அப்படி ரொம்ப சரியாக கொண்டு போகிறார். இந்திர விழாவின் இந்திர விழா எடுத்த அந்த நாளிலே கண்ணகியினுடைய கருங்கண்ணும் மாதவியினுடைய சிவந்த கண்ணும், ஏன் கருமையான கண் என்று சொன்னால் இவளுக்கு கூட்டம் இல்லை, தன் கணவனோடு சேர்ந்திருக்கின்ற வாழ்க்கை இல்லாத காரணத்தினாலே அது கரிய கண். கோவலனோடு கூடியிருக்கின்ற வாழ்வை மாதவி பெற்றிருப்பதனாலே அவளுடைய கண் சிவந்த கண். இப்படி கண்ணகியின் கரிய கண்ணும் மாதவியினுடைய சிவந்த கண்ணும் முறையே இடத்தினும் வளத்தினும் துடித்தன. கண்ணகியினுடைய கண் இடக்கண் துடித்தது, மாதவியினுடைய கண்களிலே வலக்கண் துடித்தது. இது ஒரு சகுனம். அந்த காலத்திலே இந்த சகுனம் மிக பிரதமாக கொள்ளப்படும்.
பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் நல்லது நல்லது நடக்கப் போகின்றது என்ற நல்ல சகுனமாக கொள்ளுவார்கள். அவருடைய வலக்கண் துடிக்குமேயானால் நல்ல சகுனம் இல்லை. ஏதோ ஒரு தீங்கு வரப்போகிறது என்பதை குறிப்பால் காட்டுகின்ற சகுனம் என்று கொள்ளுவது அக்கால மரபு. ராமாயணத்தில் கூட அசோகவனத்தில் இருக்கின்ற சீதை அனுமன் தூது வருகிறது என்ற அந்த நிலையிலே அவளுடைய இடக்கண் துடித்தது என்று சொல்லுவார் கம்பன். இப்ப இந்த விழா நாள் அகத்து இந்திர விழா நடைபெறுகின்ற அந்த நாளிலே கண்ணகியினுடைய கண் இடக்கண் துடிக்க, மாதவியினுடைய கண் வலக்கண் துடிக்க, எண்ணுமுறை இடத்தினும் வலத்தினும் துடித்தன என்று அந்த இந்திர விழாவை நிறைவு செய்கிறார் ஆசிரியர் இளங்கோவடிகள். இப்ப நம்ம முதலேந்து பார்த்தோம்னா மங்கள வாழ்த்து பாடல், கல்யாணம், அடுத்தது திருமணம் ஆன அவர்களை தனி குடித்தனம் வைத்தல், மனையரும் படுத்த காகை, அடுத்தது மாதவியினுடைய அரங்கேற்றம். அந்த அரங்கேற்றத்தை தொடர்ந்து மாதவியோடு கோவலன் செல்லுகின்ற காட்சி, சென்று விட்ட நிலை. அடுத்தது இந்திர விழா. கதை எப்படி நகர்கிறது? திருமணம் ஆயிற்று, இல்லறத்தில் ஈடுபட்டு சில ஆண்டுகள் இருந்தான். மாதவியினுடைய மாலையை வாங்கி அவள் மனையகம் புக்கான். கண்ணகி அழகின் பிம்பம், ஆனால் அவளுக்கு ஆடல் பாடல் கிடையாது. மாதவி ஆடல் பாடல் அழகு என்ற மூன்றிலும் குறைவு அற்ற பெண். ஆதலால் அவளுடைய மனை புகுந்த அவன் விடுதல் அறியா விருப்பினனாக அங்கேயே தங்கிவிட்டான். அப்படி தங்கிய காரணத்தினாலே கண்ணகி உற்ற துயரம், அது அந்தி மாலை சிறப்பு செய் கதையிலே மாலை காலத்திலே கணவனையும் காதலனையும் புரிந்த பெண்கள் எவ்வாறெல்லாம் துன்பமாக இருப்பார்கள் என்பதை கண்ணகியை தலைமையாக கொண்டு ஒரு பகுதியை காட்டினார். காதலனை புணர்ந்த காதலனை சேர்ந்த கணவனோடு இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு இன்பமாக இருக்கிறார்கள் என்பதை மாதவியை தலைமை கொண்டு ஒரு பகுதியை சொன்னார். இப்படி அந்தி மாலை சிறப்பு செய்தி காதையிலே கண்ணகியினுடைய துன்பத்தை நமக்கு காட்டிய இளங்கோவடிகள், அந்த மாலைக்காலமும் சேர்ந்து வருகின்ற பூம்புகாரிலே இந்திர விழாவை முன்னிட்டு இந்திர விழாவினுடைய சிறப்பை நமக்கு சொல்லும் முகத்தான் பூம்புகாரனுடைய வளம், பூம்புகாரனுடைய செல்வ நிலை, பூம்புகாரனுடைய இரண்டு பகுதிகள், இவற்றை நமக்கு படம் பிடித்து காட்டி அவ்வாறு காட்டுகின்ற அந்த கதையின் நிகழ்ச்சியின் உடே கதையின் நாயகனுடைய குணத்தினாலே அவனுடைய நட்பு வட்டத்தை சொல்லி அவன் அழிந்து போவதற்கு அவையே காரணம் என்பதை நமக்கு குறிப்பால் உணர்த்தி கண்ணகிக்கு ஒரு நல்ல சகுனம் வரப்போகிறது. அவள் கணவனாகிய கோவலனும் கூடுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் போல் தோன்றுகிறது என்பதாக நமக்கு சொல்ல அவளுடைய இடக்கண் துடிக்கிறது, மாதவிக்கு பிரிவு இருக்கிறது என்பதை சொல்ல அவள் வலக்கண் துடிக்கிறது என்பதையும் இந்திர விழாவிலே நமக்கு காட்டி இந்திர விழாவை அவர் முடிக்கிறார். அது அடுத்தது கடலாடு காதை. விழா முடிந்தது. அடுத்த நாள் அந்த விழாவின் சொச்சமாக விழாவின் ஒரு சின்ன தொடர்பாக அதை நம்ம திருக்கோயில்களில் விடையாற்றி என்று சொல்லுவார்கள்.
அந்த விழாவினுடைய அந்த முடிவு இந்த நிலையிலே முடியும். அது பூம்புகார் மக்கள் இந்திர விழா முடிந்த அடுத்த நாள் கடலாடச் செல்வார்கள். காலையிலே கடற்கரைக்கு சென்று அங்க பூம்புகார் என்று சொல்லப்படுகின்ற புகாநகரத்திலே காவிரி கடலோடு கலக்கம் எடுக்கின்ற அந்த புண்ணிய தீர்த்தத்திலே அவர்கள் துறை சார்ந்து படிந்து கடல் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுகின்ற பகுதி கடலாடு காதை. இந்த கடலாடு காதையிலே நாம் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் என்பது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்திர விழாவுக்கு குடியேற்றும் நாள் பங்குனி சித்திரை என்பதை கடலாடு காதையிலிருந்து தான் நமக்கு செய்தியை சொல்லுகிறார் இளங்கோவடிகள் என்பதை சொன்னேன். அதாவது இமயமலையினுடைய ஒரு சாரலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வித்யாதர உலகத்தின் நகரத்து பூங்காவிலே ஒரு விஞ்சை வீரன் தன் காதலியோடு காமன் விழாவை கொண்டாடி முடிப்பவன் இன்றுதான் தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புகா நகரத்தில் இந்திரனுக்கு விழா எடுப்பதற்கறிய கொடியேற்றும் நாள் என்று சொல்வதாகவும் அந்த இந்திர விழாவை நாமும் சென்று காண்போம் என்று அந்த காதலிக்கு அவன் சொல்லுவதாக கடலாடு காதையிலே செய்தி சொல்லுகிறார். அவன் சொல்லுகின்ற அந்த செய்தியிலிருந்துதான் இந்த கொடியற்ற நாள் நமக்கு குறிக்கப்படுகிறது என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த விஞ்சை வீரன் தன் காதலியோடு புறப்பட்டு புகார் நகரத்துக்கு வருகிறான். அப்படி புகார் நகரத்து வந்து இந்திர விழாவை காணுகின்றான். அவன் வந்து வருகின்ற அந்த பகுதியை இளங்கோடிகள் மிக அழகாக சொல்லுவார். அவன் இமயச்சாரலிலே இருக்கிறவன், ஆதலால் இமயத்தை கடந்து கங்கை கரையை கடந்து அவந்தி நாட்டை கடந்து விந்திய மலையை தாண்டி வேங்கட மலையை கடந்து காவிரி வளம் செல்கின்ற இந்த சோழ நாட்டினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய புகார் துறைமுகத்துக்கு வருகிறான். அவன் வித்யாதர உலகத்து வீரன் நாகையினாலே மற்றவர் கண்ணுக்கு தெரியாத வண்ணையிலும் ஆகாயத்திலே சென்று வெல்லுகின்ற வன்மையை உடைவினாலே அங்கே வந்து தங்குகிறான். அப்படி தங்குகின்றவன் பூத சதுக்கத்தையும் இந்திரனுடைய தலைநகரமாகிய அமராவதியிலிருந்து இந்த பூம்புகார் நகரிலே வந்து பொருந்தி இருக்கின்ற ஐவகை மண்டத்தையும் இந்திரன் கோயில் கொண்டிருக்கின்ற அந்த இந்திரனுடைய கோயிலையும் தன்னுடைய காதலிக்கு காட்டி ஐவகை மண்டத்தினுடைய தன்மை இவை என்றும் பூத சதுக்கத்தினுடைய தன்மை இது என்றும் இந்திரன் கோயிலுடைய சிறப்பு இது என்றும் தன்னுடைய மனைவிக்கு சொல்லி இந்த விழாவினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாகிய நமது மாதவியின் நாட்டிய நாடகத்தை பார்ப்பதற்கு ஒரு பக்கத்திலே அவன் தங்குகிறான். இந்திர விழா பல வகையில் கொண்டாடப்பட்டால் கூட மாதவியினுடைய அந்த நாட்டியம் இருக்கிறது, நாட்டிய நாடகம் இருக்கிறது, அதுதான் விழாவின் உச்சபட்சம். அவளுடைய அந்த நாட்டியத்தை பார்ப்பதற்கின்றது பொதுமக்கள் குறைவரக் கூடியிருப்பார்கள். வேந்தனுடைய அவையிலே நடக்கின்ற நாட்டியம் என்பது வேந்தனும் வேந்தனை சார்ந்தவர்களும் சபையிலே பார்ப்பது. ஆனால் இங்கேதான் ஆண்டுக்கு ஒரு முறை மாதவியினுடைய இந்த நாட்டியத்தை பொதுமக்கள் கண்டுகளிப்பார்கள். மிகச்சிறந்த நாடக பெண்மணி அல்லவா மாதவி? ஆதலால் அவளுடைய நாட்டியத்தை காண்பதற்கு தேவர்களும் வந்திருக்கிறார்கள், வித்யாதர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த தேவர்களும் வித்யாதர்களும் நகரத்து மாந்தர்களுடைய கண்ணுக்கு தெரியாத வண்ணம் மறைந்திருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த விழா
ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் பார்க்க மாதவி நாட்டியம் ஆடுவார். அது 11 வகை நாட்டியம். இந்த 11 வகை நாட்டியத்தையும் அவள் ஆடுகிறார். இது அரங்கத்துக்காரையிலேயே சொல்லிவிடுகிறார் ஆசிரியர் இளங்கோவடிகள். இந்த 11 வகை நாட்டியம் இளங்கோவடிகளால் பாராட்டப்படுகிறது. இந்த அளவோடு இந்த நிறுத்தி அடுத்தது இன்னொரு நாள்.